பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட அர்த்தத்தை பார்ப்போம். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம கடவுளோட இந்த பாதத்தை தொட்டு ஒரு பக்தனாக இருந்தால் நம்ம பறந்து விருந்து கடவுள் மாதிரி இருக்கிற பிறவியை ஈஸியாக கடந்துட முடியும். அப்படி பக்தனாக இல்லைன்னா நம் கடக்கிறது அந்த பிறவியில் இருக்கிற வாழ்க்கையை நம்ம கடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடிசேரா தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். சரி வாங்க அடுத்த குரல் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருக்குறளை பற்றி சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரி, திருக்குறளை ஏற்றியவர் யார்? திருவள்ளுவர். சூப்பராக இருக்கு, தேங்க்யூ. அது இப்போ நீ வந்து சொன்னில்ல திருவள்ளுவர்னு, அது மட்டும்தான் தெரியுமா? இல்லை திருக்குறளை பற்றி இன்னும் நிறையா தெரியும், இன்னும் அருமக்கள் தாங்க தெரியும். சரி அப்போனா உனக்கு தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் திருக்குறளை பற்றி எனக்கு தெரிஞ்சதா. அண்ணா அம்மா வீடியோ திருக்குறள் வீடியோ பண்ணும்ல, திருக்குறளில் 1330 குறள் இருக்குது. ஆனால் நம்ம 10 குறள் தான் பார்த்துருக்கோம். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த குறள் தெரிஞ்சுக்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை 3 முக்கியமான விஷயத்தில் எழுதியிருக்காங்க. என்னன்னா, அறம் பொருள் இன்பம். திருக்குறள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம 10 குறள் பார்த்துருக்கோம் இல்லையா? திருக்குறள் வந்து 2 அடியில் தான் இருக்கும். திருக்குறளில் உள்ள பாவகை என்னன்னா, குறள் வெண்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், திருக்குறள் தான் குறள் வெண்பாவில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், வேறு எந்த புக்குமே இல்லை. இன்னும் திருக்குறளில் விதவிதமான பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.